வணக்கம். சோஷியல் மீடியா பிஸ்னஸ் மீட் தாராபுரம். இது வந்து நவம்பர் 30ஆம் தேதி தாராபுரத்தில், நம்ம கோயம்புத்தூருக்கு அப்புறம் தாராபுரத்தில் நடத்தின ஒரு நிகழ்வு. ஒரே மாதம் ரெண்டு ஈவெண்ட். ஆமாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுங்க இந்த ஈவெண்ட்டில். நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா நல்ல வென்யூ வந்து சூப்பரான வென்யூ, சாப்பாடு சூப்பர் சாப்பாடு. ஏன்னா எங்களுக்கு ரெண்டுமே ஸ்பான்சர் கிடைச்சாங்க. மணிவே சிட்டி டெவலப்பர்ஸ் அப்படின்றவர் தான் நம்மளுக்கு இடமும். அதுக்கப்புறம் நல்லம்மாள் கிராமிய விருந்து, அபூர்வா, இந்த ரெண்டு ஹோட்டலுமே எங்களுக்கு வந்து சாப்பாடு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆஃபர் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் ஈவெண்ட்டுக்கு அப்புறமும் நைட்டு நாங்கள் வந்து இருந்து டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் போனோம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ஈவெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஈவெண்ட் வந்து ஷார்ப்பாக 10:00 ஆரம்பித்து 4:30 நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஈவன் ஸ்டார்டிங்கில் சில பேர் வரல, லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு 10:30, 10:40 அந்த மாதிரி டைம் தான். ஆமாம், எல்லாரும் அசம்பிளாகி செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. முக்கியமான செஷனாக கொஞ்சம் 11:00 மேலே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டைம் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சு. ஆமாம், அந்த 10:00 வந்து ஒரு அறிமுகம் இதாக வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் நான் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன், ஏன் இந்த ஈவெண்ட் வைக்கிறோம், இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் டேக்அவேவாக என்ன எடுத்துகிட்டு போகலாம், யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் அங்கே வந்திருந்தவங்களோட ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனும் நம்மளுக்கு அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இடமே இல்லை, ஃபுல்லி பேக்கடு, எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி 100 தான், 100 பேர் இருந்தாங்க. ஸோ செஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் செஷன் வந்து நீங்கள் ஓவர்வியூ கொடுத்தீங்க, ரெண்டாவது செஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிஸ்னஸ் சிஸ்டிங்கை பற்றி நான் கொஞ்சம் ஓவர்வியூவாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் சில கூகுள் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் சின்ன காமெடிலாம் வச்சு அதை கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் செஷனாக கொண்டு போகணும் அப்படின்ட்டாக்க நல்ல ஒரு ஆக்டிவாக போயிருந்தது. நிறைய பேருக்கு அந்த திருப்பி இந்த கூகுள் பிஸ்னஸ் லிஸ்டிங் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க சில பேர்லாம் அவங்களே பிஸ்னஸாக எப்படி அவங்களோட பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணுறதுன்னு பண்ணியே பார்த்துட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ஃபீட்பேக்காகவும் சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிஸ்னஸ் லிஸ்டிங்கே என்னென்ன தெரியல. ஆக்சுவலாக கூகுள் மேப் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா யாரோ கூகுள் கம்பெனிக்காரங்க தான் மேப்பை உருவாக்குறாங்க, தங்களுடைய பிஸ்னஸை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க. ஏன் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கூட அப்படி தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பட் நான் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிலாம் இருக்கா, முடிஞ்சால் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெக் பாஸ் இந்த முறை, அதாவது அவரால் கோயம்புத்தூர் ஈவெண்ட்டுக்கு வரமில்ல, பட் இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய முக்கியமான பர்சன்ஸ் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா. டெக் பாஸ் வந்திருந்தார், ஃபிட் பாஸ் வந்திருந்தார், ஸோ ஃபிட்னஸ் சம்மந்தமாக டெய்லர் ப்ரோ வந்திருந்தார், அப்புறம் நம்ம வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபி அவர் வந்திருந்தார். ஸோ நல்ல ஒரு இந்த க்ரௌடுக்கு வந்து செம்ம கண்டென்ட் கிடச்சிது. நம்ம கோயம்புத்தூர் ஈவெண்ட்டில் கூட கோபி வரல, ஃபிட் பாஸ் வரல, பட் அங்கே வேறவங்க வந்திருந்தாங்க. முருகேஷ் வந்திருந்தார், முருகேஷ் வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாக எடுத்து அசத்திட்டார். சொல்லப்போனால் கடைசியில் ஒரு ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே இருக்கிற அந்த மணிவே சிட்டி டெவலப்பர் அவருக்கு வந்து அந்த தேவை இருந்தது. ஸோ தேவையாகவே அப்படியே பண்ணிட்டாங்க, பண்ணி டெமோவாகவும் காட்டினாங்க. அது இல்லாமல் இன்னொன்றும் பண்ணார், யூடியூப்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது, யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றத லைவாவே செஞ்சு காமிச்சாங்க. டெமோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முருகேசன் நிறைய டெக்னிக்கல் ட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு வந்து எப்படி ஒரு போஸ்ட் இருக்கணும், எப்படி வந்து ஃபேஸ்புக் பேஜ்ல மார்க்கெட் பிளேஸ் எப்படி போட்டோஸ் அப்லோட் பண்றது, எப்படி வந்து தான் பிசினஸ் பண்ற ஏரியா பக்கத்துல இருக்கிற மக்களை கவர் பண்றது எப்படி, அதை எப்படி யூஸ் பண்றது, ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி வீடியோ வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் இந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான க்ரௌடு, அதாவது நம்ம கோயம்புத்தூர் க்ரௌடு கூட ரொம்ப ப்ரிப்பர்டாக வந்தாங்க. இந்த க்ரௌடுக்கு வந்து நம்ம பேசுகிறது ஸ்டார்டிங்கில் புரியலை, பட் போக போக அவங்க வந்து கோப்பப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓவர்வியூ தந்தது, ஒரு ஐடியா தந்தது. வந்தது எல்லாமே பிசினஸ் பீப்புள் தான், யாரும் யூடியூபர்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிசினஸ் பீப்புள் தான். யூடியூப்லேருந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்குற ஒரு நபர் வந்து வந்திருந்தானே பாருங்களேன். அப்போ அந்தளவுக்கு ஃபேஸ்புக்லேருந்து ஏர்னிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து அவங்க அடுத்தது கேட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் எப்படி நம்ம அடுத்தது ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபி நல்லா ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, நிறைய பேரோட கேள்விகளை பதில் சொன்னார். அது வந்து ரொம்ப ஜென்யூனாக அவரோட ரெவன்யூலாம் கூட ஷேர் பண்ணார், ஃபேஸ்புக்கில் எவ்வளோ வருது, யூடியூப்பில் எவ்வளோ வருதுன்றது. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ அதுதான் நம்ம ஈவெண்ட்டோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன், அந்த ஜென்யூனு, அப்புறம் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கறது, அதுதான். ஸோ அடுத்த ஈவெண்ட் எங்கங்க? அடுத்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரையில் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் பிளான் பண்ணல, கார்த்தி பிளான் பண்ணுறாரு. ஸோ இது வந்து இந்த தாராபுரம் ஈவெண்ட்டே நாங்கள் பிளான் பண்ணது கிடையாது, அவங்க வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது.
எங்களால் அந்த ஈவெண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது, மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, செலவும் எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி தான் கூடிய விரைவில் உங்களுக்கு டேட் நாங்கள் அறிவிக்கிறோம். மதுரையில் ஒரு மெயின் பிளேஸில் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். டேட்டு மட்டும் பிளேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டு கண்டிப்பாக அவங்களை நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். முடிஞ்சால் மதுரை சுற்றி உள்ள பிஸ்னஸ் பீப்புள்ஸ் உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மதுரை ஈவெண்ட் வந்து இன்னும் டேட்ஸ்லாம் ஃபைனலைஸ் ஆகலை. ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆகி எல்லாமே வென்யூலாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனல்லே அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவிலேயே ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் இருக்கிறவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் இதை எஃபெக்டிவாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ உங்கள் நண்பர்களோடு வந்து கலந்துக்கோங்க. உங்களை பார்க்குறதுல ஆர்வமாக இருக்கிறேன். ஈவெண்ட்டில் சந்திப்போம். நன்றி.